கைஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணாடி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ நாங்கள் வந்து மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாடி சிட்டியில் வந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ், எப்படிலாம் மார்க்ஸ் எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற போல ஃபுல்லாகவே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாடி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஆன்லைன் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ மார்க்ஸ்லாம் வந்து எவ்வளோ எடுத்தால் பாஸ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாடி சிட்டியில் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாமில் 27 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா, அது வந்து 80 கன்வெர்ட் பண்ணும்போது 36 மார்க்ஸ் வரும். அது ப்ளஸ் வந்து 14 இன்டர்னல்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து 30 மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா, அது வந்து 80 கன்வெர்ட் பண்ணும்போது 40 மார்க்ஸ் வரும். அதே உங்களுக்கு வந்து இன்டர்னல்ஸ் வந்து 14 இருந்ததுன்னா மொத்தம் 54 மார்க்ஸ் வந்து வரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸாமில் 60 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா, அதை வந்து 80 கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 80 மார்க்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்னல்ஸ் 14 இருந்ததுன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 94 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்ற போல் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.